வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். பூஜை அறையானது ஒவ்வொரு வீட்டிற்கும் அவசியம் தேவையான ஒரு முக்கியமான பகுதியும் கூட. பூஜை அறையை எப்போதும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்க வேண்டியது அவசியம். பக்தி என்பது மனதையும் உடலையும் சமநிலைப்படுத்தும் விஷயமும் கூட. இப்படி பக்திமயம் மிக்க பூஜை அறையை சரியான இடத்திலும் சரியான விதத்தில் வைத்து பூஜை செய்ய வேண்டும். அப்படி பூஜை அறையும் பூஜை அறையில் உள்ள படங்களையும் எவ்வாறு சரியான முறையில் கையாள வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. பூஜை அறையை வாஸ்துப்படி அமைப்பது என்பது மிகவும் அவசியம். அதன்படி பூஜை அறையை வீட்டின் வடகிழக்கு மூலையில் இருக்க வேண்டும். அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் இருக்கலாம். பூஜை அறையை மரத்தினால் அமைப்பது என்பது மிகவும் விசேஷமானது. பூஜை அறையின் மேல்பகுதி கோவிலின் கோபுரத்தினை போன்று கூம்பு வடிவில் இருக்க வேண்டும். அங்கு மத சார்பான புத்தகங்கள் புராணங்களை மேற்கு அல்லது தெற்கு திசையில் வைக்க வேண்டும். பூஜை அறை எப்பொழுதும் பாத்ரூமிற்கு அருகிலோ அல்லது பாத்ரூமிற்கு கீழேயோ இருந்தால் எதிர்மறை சக்தி உண்டாகும். அது மட்டுமில்லாமல் பூஜை அறை படிக்கட்டிற்கு கீழேயோ அல்லது பூஜை அறைக்கு அருகிலேயே இருப்பது என்பது கூடாது. பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், சூரியன், முருகன் இந்த கடவுளின் சிலைகளை பூஜை அறையில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வைப்பதன் மூலம் வீட்டில் நேர்மறை சக்தி அதிகரிக்கும். கணபதி, குபேரர், பைரவர், துர்கா, ராதை மற்றும் அம்மன் சிலைகள் இவற்றை பூஜை அறையின் வடக்கு நோக்கி இருக்குமாறு வைக்க வேண்டும். இப்படி வைப்பதால் வீட்டில் எப்பொழுதும் நன்மைகள் உண்டாகும். அனுமன் படமோ அல்லது சிலையை பூஜை அறையின் அக்னி மூலையான தெற்கு கிழக்கு திசையில் வைக்கக்கூடாது. இது நன்மைக்கான அடையாளமாக இருக்காது. அதனால் இதை தவிர்த்து வேறு திசைகள் வைத்து வந்தால் நமக்கு பல நல்ல பலன்களும் உண்டாகும். பெரும்பாலும் சிவபெருமானை லிங்க வடிவில் வைத்துதான் வழிபடுவோம். அதனால் சிவலிங்கத்தை பூஜை அறையின் வடக்கு திசையில் வைத்துதான் வழிபட வேண்டும். அப்படி வழிபடுவதன் மூலம் சிவனின் ஆசியை நாம் பெற முடியும். பொதுவாக கடவுள் படங்கள் மற்றும் சிலைகளை பூஜை அறையின் வடகிழக்கு திசைகளில் வைத்து வணங்குவது பல நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும். பெரும்பாலும் சிலைகளை பூஜை அறையில் அதிகமாக வைத்திருந்தால் அதற்கு தினமும் நைவேத்தியம் படுத்தி பூஜை செய்வது மிகவும் அவசியம். அவ்வாறு செய்யவிட்டால் அது உங்களுக்கு நன்மையே கொடுக்காது. அதே போல் பூஜை அறையில் உள்ள படத்திற்கும் சிலைகளுக்கும் எப்பொழுது மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து வாசல் நிறைந்த பூமாலை அணிவித்து தீபம் ஏற்றி தூபம் காண்பித்து முறைப்படி வணங்கி வந்தால் அனைத்து நமக்கு நன்மைகளாகவே உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.